Hi friends, welcome to Ashni's Kitchen. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா அவல் சக்கரை பொங்கல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் செய்யறதுக்கு அவல் 200 grams, வெல்லம் வந்து 200 grams, பால் 1 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 2 tablespoon. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் அவளை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்து செஞ்சானா போகணும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அவள் நல்லா வறுப்பட்டதும் நம்ம வச்சுருக்க பாலை வந்து ஊற்றிக்கோங்க. பாலில் அவள் வேகிற வரைக்கும் விடுங்க. அவள் நல்லா வெந்ததும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த வெள்ளம் தண்ணி வேக வச்ச அவள் கூட நல்லா சேரட்டும். வெள்ளமும் அவளும் வந்து நல்லா திக்காகும், அது வரையும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பொங்கல் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுங்க. வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.